Paramata kandu pidi kavaru naga. Life is a mystery, every day's a ride. We can't team number, we work with the pride. Yenge kata vachi kata avalavu da. Ilunda raga seya malipada khiladi da. Chodha manne vada pala unmei kan. Mera kata unmei kan. Dedi dee. ஹலோ அசார். ஹலோ, பிஸியா இருக்கியா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆ, என்ன விஷயம் சொல்லு. மெல்வின் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கான். ஆஃபீஸில் கிளையன்ஸோட டேட்டாவை ஏன் எடுத்தான், யார்கிட்ட கொடுத்தான், இதையெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? சொல்கிறேன். மெல்வின் காணாமல் போனால் அவனோட அப்பா தேடிக்கிட்டு இருக்கான். அவர் எங்கே இருக்காருன்னு ஒருத்தனுக்கு மட்டும் தெரியும். அவன் பேர் தேவராஜன். உன் அப்பா எங்கே இருக்காருன்னு தெரியணும்னா நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும்னு மெல்வின பிளாக்மெயில் பண்ணி இதெல்லாம் செய்ய வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப மெல்வினோட அப்பா உயிரோட தான் இருக்காரா? ஆமா, இன்ஃபேக்ட் அவரோட போட்டோ கூட நான் பார்த்தேன். தேவராஜன் மெல்வின் கிட்ட அனுப்பின வாய்ஸ் நோட்ஸ் நான் கேட்டேன். இதெல்லாம் மெல்வினோட லேப்டாப்ல இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அவசரத்துல சில ஃபைல்ஸ் தான் என் தம்ப் டிரைவ்ல காப்பி பண்ண முடிஞ்சிச்சு. இன்னும் நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. அவன் லேப்டாப் நம்ம கைக்கு கிடைச்சா அவரோட ப்ராப்ளம் என்னன்னு நம்மளால முழுசா புரிஞ்சுக்க முடியும். அப்ப மறுபடியும் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு. இல்ல, இன்னொரு தடவை அவன் வீட்டுக்கு போனா சந்தேகம் வந்துடும். ஃபைல்ஸ்ல எட்வின் செல்லியன் மாதிரி சில பேருடைய டீடைல்ஸ் இருந்துச்சு. ஒருவேளை அவங்களே விசாரிச்சா ஏதாவது க்ளூ கிடைக்கும்ல? அப்படி ஒண்ணு செய். அவங்க டீடைல்ஸ் என்கிட்ட கொடு, நான் போய் விசாரிக்கிறேன். ஓகே. அசா, நாம இத செஞ்சிக்கிட்டு இருக்கோம்னு மெல்வினுக்கு தெரியக்கூடாது. ஓகே, அவனுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். அவன் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கான்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீங்க தான் கேட்கல. ஆமா, அப்ப நீ சொன்னப்ப புரியல, இப்போ புரியுது. இத்தனை வருஷமா இறந்து போன அவர் அப்பா இன்னும் உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சா யாரா இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பாங்க. மெல்வின் பாவம்ல, அவன் மேல தப்பே இல்லை. தேவராஜன் யாரு? மெல்வினோட அப்பா எங்க இருக்காரு? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கிற வரைக்கும் தீபக் கிட்ட ஒன்னும் சொல்ல வேணாம். ஏதாவது செஞ்சு சொதப்பிடுவான். ஆமா, இது யாருக்கும் தெரியாம எல்லா கேள்விக்கும் பதில் கண்டுபிடிப்போம். அது வரைக்கும் இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். இந்துஜா, I love you. இதை நீ யாருக்கிட்டாவது சொன்ன உடனே ஒன்றும் செய்ய மாட்டேன். நீ யாருக்கிட்ட சொல்றியோ அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. பிரச்சனை வேணாம், நானே போகிறேன். உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா என் கூட நீ இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் உன்னையும் இதே மாதிரி நான் ஏமாத்துவேன். அப்போ ஃபீல் பண்றதை விட இப்பவே நீயும் என்ன விட்டுட்டு போயிடு. மெல்வின் அவன் அப்பா விஷயமா சிலைங்கிட்ட விசாரிச்சிருக்கான். வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னீங்க, அவங்க யாரு? அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஏதாவது? அப்படினா மெல்வின் லேப்டாப்ல நான் படிச்சதெல்லாம் உண்மைதான். செலின் என்கிட்ட பேசும்போது நான் ஒரு விஷயம் கவனிச்சேன். மெல்வினோட அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு செலினுக்கு தெரியல. எல்லாத்தையும் எப்படி சொல்லுவாங்க?
அவருக்கு உன் மேல நம்பிக்கை வந்திருக்காது. அதனால கூட மறைச்சிருக்கலாம். வாய்ப்பே இல்ல. அவர்கிட்ட நான் ஆரம்பத்துல பேசும்போதே அவர் கொஞ்சம் தயங்கினாரு. ஆனா அப்படி இப்படின்னு பேசி அவருக்கு என் மேல நம்பிக்கை வர வச்சிட்டேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. மேகியோட அப்பா இன்னும் உயிரோட இருக்காருன்னு எப்படி செல்லியனுக்கு தெரியாம போச்சு? தெரியலையே. தேவராஜனை கண்டுபிடிச்சாதான் இதுக்கான பதில் நமக்கு கிடைக்கும். இத பத்தி நீ எதையும் சொல்லலல. மேல்வினோட அப்பா என்ன உயிரோட இருக்காருன்னு நான் செலியன் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்புறம் எட்வி அவரையும் பார்த்து பேசினேன். ஆனா அவர்கிட்ட இருந்து பெருசா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. கேப்பாரு, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த போலீஸ் ஜெயில் இதெல்லாம் விட்டுட்டு இப்ப நேர்மையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இனிமே என்ன வந்து நீ பார்க்காத. நான் தான் அன்னைக்கு மேல்வின் கிட்ட இந்த விஷயத்துல என்ன இழுக்க வேணாம்னு சொன்னல. அப்புறம் ஏன் மறுபடியும் கொல்ல பண்றீங்கன்னு கேட்டாரு. பட் எட்வின் அவங்ககிட்ட ஏதோ மறுக்கிறாரு. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. மொத்தத்துல ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. மெல்வின் அவனோட அப்பா தேடிக்கிட்டு இருக்கான். அதை வச்சு தேவராஜன் ஒருத்தன் அவனுக்கு சாதகமா மெல்வினை சில விஷயங்களை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கான். சரி, இப்ப நமக்கு முக்கியமா ரெண்டு விஷயம் தேவைப்படும். ஒன்னு, மெல்வினோட லேப்டாப் நம்ம கைக்கு வரணும். ரெண்டாவது, தேவராஜன் எங்க இருக்கான்னு நம்மளுக்கு தெரியணும். மெல்வின் நம்ம ஆபீஸ்ல இருந்து சில கிளையன்ட்ஸோட டீடைல்ஸை தேவராஜன் கிட்ட கொடுத்தால அந்த கிளையன்ட்ஸே நம்ம விசாரிச்சா ஏதாவது க்ளூ கிடைக்கும்ல? வேண்டாம். இந்த கிளையன்ட்ஸ் தேவராஜனுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம். இந்த விஷயம் அவங்க மூலமா தேவராஜனுக்கு தெரிஞ்சிச்சு, மெல்வின்க்கும் மெல்வினோட அப்பாக்கும் நம்மளால பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது நம்ம எல்லாரையும் பாதிக்கும். கண்டிப்பா உன்னை முழுசா நம்ப மாட்டேன். நீ பேசுறது ரெக்கார்ட் பண்ணுவா சான்சஸ் இருக்கு. அதனால நீ என்ன செய்யறனா நல்லவ மாதிரி நடிச்சு கேர்ஃபுல்லா பேசுற. ஏய், எதை செய்ய கூடாது அண்ணா? கரெக்டா செய்யற. நான் என்ன செஞ்சேன்? நான் கிட்ட நேத்தே சொன்னல, நீ தப்பான ஆளுனு அவங்க ரெண்டு பேரும் நம்பணும். அப்பதான் அவங்க பிளான் என்னன்னு கிட்ட தைரியமா சொல்லுவாங்க. தீபக், நல்லவனா நடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா கெட்டவனா நடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓ, இது அப்படி நீ ஹேக்கிங் பண்றியா? நான் போய் ஆக்டிங் பண்றேன். வேண்டாம். தெரியாத குதிரையா இருக்கிறத விட தெரிஞ்ச கலதையா இருக்கிறது இன்னும் மேல். ஏய், எஸ்கியூஸ் மீ, நீ யார கலதை சொன்னே? நீ டோங்கி? நீ வா, நீ வா. ஏசி, இப்போ அதுவா முக்கியம்? முத பிளானை சொல்லுடா. அவங்களோட டீம்ல ஒண்ணே சேர்த்துக்கணும். அப்பதான் அவங்களோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளால தடுத்து நிறுத்த முடியும். உன் மேல சின்ன சந்தேகம் வந்தா கூட பயந்துடுவாங்க. அப்புறம் வேற ஒரு ஹேக்கர் தேடி போயிடுவாங்க. இல்லனா அவங்கள ஏதாவது கிறுக்கு தரமா செஞ்சு மாட்டிப்பாங்க. நோ, ப்ளீஸ் கம் ஹெல்ப் மீ. டேய், அங்க போக போறது யாரு தெரியுமா இல்லையா? அசாடா. அப்ப ஏன் பைட் போடுற? ஐயோ ஐயோ, அதாடா பயமாவே இருக்கு. அங்க போய் அசா கூசே இதுக்குள்ள மாட்டி போடு. ஐயோ, டேய், அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. பேசுறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அங்க நான் என்ன செய்யணும் மட்டும் நீ சொல்லு. ஓகே, இயர்ஃபோன்ஸ்ல நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் என்ன சொல்றனோ அத அப்படியே செய். ஒக்கடாவோ. வேகாதண்டா. ஓகே, உன்னை மீட் பண்ணனா கால் பண்றான்னு நினைக்கிறேன். நான் நினைச்ச மாதிரி எல்லாம் கரெக்ட்டா நடக்குது. அன்சர், கம் ஆன். ஹலோ. ஹலோ, நான் தான் ரேகா. போன்ல உங்ககிட்ட நான் தான் பேசுவேன். ஐ அம் பவித்ரா. ஹலோ, நான் கார்த்திக். நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? இல்ல இல்ல, நீயே சொல்லு. ஓ, நீ சொல்லு. பரவாயில்ல, உங்களை இருந்து யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அது வந்து எங்களுக்கு ஒருத்தரை. தைரியமா சொல்லுங்க. உங்களுக்கு ஒருத்தரை பழி வாங்கணும் அதானே? நீ ஏன்டா அதெல்லாம் சொல்ற? வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருடா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து யூசுவலா என்கிட்ட வர்றவங்க ஒண்ணு அஃபே வச்சுக்கிற வைஃப் பழி வாங்கணும்னு சொல்லுவாங்க, இல்ல மிஸ்ட்ரஸ் வச்சுக்கிற ஹஸ்பண்ட பழி வாங்கணும்னு சொல்லுவாங்க. அதான் கேட்டேன், உங்களுக்கு யார பழி வாங்கணும்? முதல்ல நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன வேணும்னு நம்ம சொல்றோம். பேசிக்கலி நான் ஒரு எட்டிக்கல் ஹேக்கர்.
சின்ன வயசுல இருந்து எனக்கு ஹேக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா சில வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் அவரை ஏமாத்தி அவரோட மொத்த பணத்தையும் எடுத்துட்டாங்க. அப்போ என் டேலண்ட யூஸ் பண்ணி அந்த பிசினஸ் பார்ட்னர்ஸோட அக்கவுண்ட்டை ஹேக் பண்ணி அந்த பணத்தை நியாயமா சேர வேண்டிய அப்பாக்கு திருப்பி கொடுத்துட்டேன். அப்போ எங்க அப்பா முகத்துல ஒரு சிரிப்பு பார்த்து அது இப்ப வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அப்போ முடிவு பண்ணேன் இந்த மாதிரி ஏமாந்து போனவங்களுக்கு நியாயம் வாங்கி தரணும்னு. அதுக்கப்புறம் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன். பல அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி பணத்தை எடுத்தேன். பல செக்யூரிட்டி சிஸ்டம் ஹேக் பண்ணி வீட்டுக்குள்ள போந்தேன். உலகமே இதை தப்ப சொல்லலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது நியாயத்துக்கான போராட்டம், கெட்டவங்களுக்கு எதிரான யுத்தம். போதும்டா போதும், ரொம்ப டூ மச்சா இருக்கு. ஐயோ, உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா நம்பிக்கை துரோகம் பண்றவங்களுக்கு நீங்க சேர்றதுதான் கரெக்ட். உங்களை மாதிரி ஒருத்தரை தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு உங்க ஹெல்ப் வேணும். ப்ளீஸ் சொல்லுங்க, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? என் அப்பாவே ஐஸ்னு ஒருத்தன் ஏமாத்திட்டான். அவனால தான் என் அப்பா இறந்து போனாரு. அவனை நம்ம பழி வாங்கணும். துரோகம் எவ்வளோ வலிக்கும்னு அவனுக்கு புரிய வைக்கணும். எங்ககிட்ட ஒரு பிளான் இருக்கு, ஆனால் அந்த பிளானை எங்களால் தனியாக செய்ய முடியாது. ஹேக்கிங் பண்ணுறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டை தேடிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் எங்கள் ஃபோனில் பேசினதை கேட்டோம். எங்கள் பிளானை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹேக்கிங் நல்லா தெரியுமான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்க டேலண்ட கண்ணால ஒரு தடவை பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும். ஓ டேலண்ட், ஓகே. ஒரு லேப்டாப் எடுத்து நான் சொல்ற வைக்க டைப் பண்ணிக்கிட்டே இரு. ம், இப்ப உங்க காபி வாங்கின பில் வேணும்னு கேளு. ஹாய், இப்ப நீங்க வாங்கின காபிக்கு அந்த பில்ல கொடுங்க. எடுத்துட்டீங்க. இந்த பணத்தை மறுபடியும் இந்த ரெஸ்டாரண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க அக்கௌண்ட் நம்பரை தாங்க ப்ளீஸ். ஓகே, இன்னும் 5 செகண்ட்ல இந்த மொத்த பணமும் உங்க அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். 5 4 3 2 1 செகண்ட் ப்ளீஸ். நீங்க சொன்ன மாதிரி பணம் என் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. வெல்கம் டு தி டீம். நாளைக்கு நைட் நம்ம ஃபைஸ் வீட்டுக்கு போறோம். Thank you. Thank you. தீபக், உன்கிட்ட கொஞ்சம் பேசலாம். நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி மெல்வின் அப்பா சாகல, அவர் உயிரோடு தான் இருக்காரு. நானும் ஆசாரும் அதை நேத்து தான் கண்டுபிடிச்சோம். மெல்வின் காணாம போனா அவனோட அப்பா தேடிக்கிட்டு இருக்கான். அவர் எங்க இருக்காருன்னு ஒருத்தனுக்கு மட்டும் தெரியும். அவன் பேர் தேவராஜன். கரெக்ட். மெல்வின் தேவராஜன் மீட் பண்ணி பேசினதை நான் கண்ணால பார்த்தேன். ஆனா எனக்கு ரெண்டு விஷயம் புரியல. அவன் பேச்சை கேட்டு ஏன் மெல்வின் இதெல்லாம் செய்யறான்? நம்ம கிளைண்ட் டீடைல் வச்சு அந்த தேவராஜன் என்ன செய்ய போறான்? இதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேணான்னு நானும் ஆசாரம் நினைச்சோம். ஆனா மெல்வின் தப்பான ஆள் இல்லைன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் உன்கிட்ட சொன்னேன். இதெல்லாம் தெரியாம மெல்வினை தப்பா பேசிட்டேன். இதெல்லாம் அவன் பணத்துக்காக செய்யல. அதை நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இனிமே இந்த தேவராஜன் நமக்கு எல்லாருக்கும் எதிரிதான். அவனை கண்டுபிடிச்சாதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்றோம். எப்படி இருக்க மெல்வின்?
அங்க எல்லாரும் உன்ன ரொம்ப மிஸ் பண்றோம். நீ எதுக்காக இதெல்லாம் செய்றேன்னு எங்களுக்கும் தெரியும். உங்க அப்பாவை தேடிக்கிட்டு இருக்கேன்னு எங்களுக்கும் தெரியும். என்ன வளர்ற பைத்தியமா உனக்கு? உயிரோட இல்லாத ஒருத்தரை என்னால எப்படி தேட முடியும்? ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இல்லாமேன்னு அடிக்கடி நீ தானே சொல்லுவ. அப்ப எதுக்குடா இந்த உண்மையை அவங்கள்ட்ட மறைச்ச? நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியல. இறந்து போன என் அப்பா உயிரோட இருக்காருன்னு சொல்ற, உண்மையை சொல்லுன்னு கேக்குற, என்னாச்சு உனக்கு? மெல்வின், உண்மை என்னன்னு உனக்கும் எனக்கும் தெரியும். ஆனா அது ஏன் நீ ஒத்துக்க மாட்டேன்றேன்னு உனக்கு மட்டும் தான் தெரியும். கற்பனையா எதோ பேசி உன் நேரத்தை தேவையில்லாம நீயே வீணாக்காதா சார்? ஐயோ டேய், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான்டா சொல்றேன், புரிஞ்சுக்கோ. என்ன விட்டுடுங்க, எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. நீ சொல்றது எதுவும் உண்மையும் இல்ல. எங்க இருக்க? எங்க வரணும்னு மெசேஜ் அனுப்புறேன், அங்க வா. ஒண்ணும் கேட்காத. எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்கு. ரெண்டு நாளா கால் பண்றேன், என்ன பயம் போயிடுச்சா? என் கால கட் பண்றேன். இப்ப எதுக்காக உன்னை பார்க்கணும்னு வர சொன்னேன்? என்ன வேணும் உனக்கு? எனக்கு கடைசியா ஒருத்தனோட ஃபைனான்சியல் டீடைல்ஸ் வேணும், அதை எடுத்து கொடுத்துரு. அதுக்கப்புறம் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். இப்போ நீ கூப்பிட்டதுனால தான் நான் இங்கே வந்தேன்னு நினச்சியா? உன் கேம் முடிஞ்சிருச்சு, அதை சொல்லிட்டு போகலாம் தான் நான் இங்கே வந்தேன். புரியலையா? இவ்வளோ நாளா என் அப்பா எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்க தான் நீ சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கே நான் துரோகம் செஞ்சேன். ஆனால் இப்போ என் அப்பா எங்கே இருக்காருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இனி நீ சொல்ற எதையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என் அப்பாவை நான் திரும்பி சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு வர போறேன். போலீஸ் கிட்ட அவர் செஞ்ச எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு அதுக்கான தண்டனையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் குடும்பத்தோட நாம சந்தோஷமா இருக்க போறோம். ஜோசப் எங்க இருக்கானு எப்படி கண்டுபிடிச்ச? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் ஏதாவது ஒரு தப்பு செய்வான். நீ செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? என்கிட்ட அந்த போட்டோவை கொடுத்தது. அதை வச்சே அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என் அப்பா இந்தியாவில் தான் இருக்காருன்னு எனக்கு தெரியும். அவசரப்பட்டிய மெல்வின், நான் தான் உன்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நான் எப்போவுமே உன்னை விட நாலு ஸ்டெப் முன்னாடி இருப்பேன். மறந்துட்டியா? மறந்துட்டியா? என்னைக்கு நான் உன் கையில் அந்த ஃபோட்டோ கொடுத்தனோ அன்னைக்கு உங்கள் அப்பனை நான் வேற இடத்துக்கு மாற்றிட்டேன். இதுக்கப்புறம் நீ எப்படி சொன்னாலும் உங்கள் அப்பா உனக்கு கிடைக்க மாட்டான், புரியுதா? எதுக்காக இப்படி எல்லாம் செய்யற? உனக்கு என்ன தான் பிரச்சனை? நான் தான் அவனு சொல்லிட்டேன்ல, கடைசியாக ஒருத்தனோட ஃபைனான்சியல் டீடைல்ஸ் எனக்கு வேணும், அதை கூட உங்கள் அப்பா நான் திருப்பி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவன் பேர் அன்பரசு, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்குது. இந்த அப்படி இன்னும் ரெண்டு நாளில் நீ கேட்ட டீட்டெயில்ஸோட நானே உன்னை வந்து பார்க்குறேன். குட்,
நம்ம கிளையண்ட்ஸோட ஃபைனான்சியல் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து மெல்வின் அந்த ஆள் கிட்ட கொடுத்தது இதனால தானா? ஆமா. தன்னோட அப்பாவை பார்க்கறேன்னு ஏங்கிற மெல்வினை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணி இப்படி செய்ய வச்சிருக்கான் அந்த தேவராஜன். ஒரே ஒரு கால். இங்க இருந்து என்னால உங்க அப்பனை என்ன வேணாலும் செய்ய முடியும். நீ யார கொலை செய்யணும்னு தெரிஞ்சா மட்டும் போதும். கேட்டா மட்டும் சொல்லவா போறீங்க? எப்ப செய்யணும் பாஸ்? Number one with the prize.